ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி ஸ்ரீருன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாருண்ணச் சொன்ன பழமொழியுள் ஓருன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. இன்றைய தினம் உத்தமமான புரட்டாசி திருவோணத் திருநன்னாள். திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தவரான சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய அவதார மகோத்சவம் காஞ்சிபுரம், திருவஹீந்திரபுரம், ஸ்ரீரங்கம் முதலிய திவ்யதேசங்களில் விசேஷமாக நடைபெறுகின்றது. திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே என்று மகான்கள் வேங்கடநாசன் என்னும் தூப்புல் நிகமாந்த மகாதேசியனுக்கு பல்லாண்டு பாடுகின்றார்கள். இந்த மகாச்சாரியனின் பெருமை போற்றவும், அவர் புகழ் பாடவும், அவர் செய்த பெரும் சாதனைகளை நாம் நினைந்து 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 வியப்பெய்தவும் ஓர் அரிய வாய்ப்பு நமக்கு வாய்த்துள்ளது. இன்றைய தினம் புரட்டாசி திருவோண திருநன்னாள், திருவேங்கடமுடியானுடைய தீர்த்த வாரி தினம். இன்றைய தினம் இன்றே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் தன் அவதார க்ஷேத்திரமாகிய தூப்புலில் இருந்து தீப பிரகாசனை மங்களாசாசனம் செய்து காஞ்சி வரதராஜ பெருமாளை மங்களாசாசனம் செய்ய எழுந்தருளுகிறார். இப்பொழுது பேரருளாளனின் மங்களாசாசன மகோத்சவத்திற்காக சுவாமி தேசிகன் உயர்ந்ததான ஒரு பல்லக்கில் எழுந்தருளும் அற்புத காட்சியை நாம் சேவிக்க இருக்கிறோம். காண கிடைக்காத அற்புதமான ஒரு காட்சி இது. ஆச்சாரியர்கள் அனைவரும் ஆனந்த பாஷ்பத்துடன் அனுபவித்த ஓர் திவ்ய தரிசனம் இது. சுவாமி தான் எழுந்தருளியிருந்த காலத்தில் எவ்விதமாக பேரருளாள பெருமாளின் பெருமையை பேசினாரோ, அவனை எவ்விதம் அனுபவித்தாரோ, அவ்வனுபவங்கள் ஒரு சிறிதும் குறையாது. தற்பொழுது அர்ச்சையிலேயும் எம்பெருமானை அனுபவிக்கின்றார். மகான்கள் மகோன்னதமான இந்த உற்சவ வைபவத்தை சேவிப்பதற்காக திரள் திரளாக காஞ்சிபுரத்தை நோக்கி வருகின்றார்கள். வேத ஒலியும் விழா ஒலியும் எங்கும் நிறைந்திருக்கின்றது. அதிர்வெட்டுக்கள் முழங்க திவ்ய பிரபந்தங்களும் ஸ்தோத்திர பாடங்களும் வேத பாராயணங்களும் எத்திசையிலும் தேசிகனின் புகழ் பாடி ஒலிக்கின்றன. எங்கும் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியா சர்வதந்திர ஸ்வதந்திரோபய வேதாந்தாச்சாரியா ஸ்ரீ பகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபௌமா சுவாமியத் சரிகை என்று அடியார் குழாங்கள் தேசிக சார்வபௌமனுக்கு ஸ்வஸ்தி வாசனம் கூறி ஜெய விஜயீ பவா என்று கட்டியம் கூறி அவரை வரவேற்கின்றன. ஹே பிரபோ, தேசிகோத்தமா, எம்பெருமானின் அனுகிரகத்தை எமக்கு பெற்றுத்தந்த வள்ளலே, ராமானுஜன் புகழ் பாடும் தூப்புல் வேதாந்த வாசிரியனே, உன்னடி பணிந்தோம் நாங்கள், இப்பிறவி பெருங்கடலை துறந்தோம் என்று அனைவரும் போற்றுகின்றார்கள். அத்திமாமலையில் நின்ற அச்சுதனை அனவரதம் சிந்தையில் கொண்டு அவனை எப்பொழுதும் போற்றி வாயார புகழும் தூப்புல் வள்ளலின் பெருமையை நாம் எவ்விதம் பேசுவது? இந்த அனுபவத்தை நமக்களித்த எம்பெருமானுக்கு ஓர் அஞ்சலி சமர்ப்பிப்பதை தவிர்த்து வேறொன்றும் செய்தறியோம். வாருங்கள், ஆனந்தமான இக்காட்சியை காணுங்கள். ஒவ்வொரு சன்னதியிலும் விலக்ஷணமான ஒரு வைபவத்துடன் தேசிகன் மங்களாசாசனம் நடைபெறுகின்றது. இது எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத ஓர் அசாதாரணமான அழகு, தேசிகனின் பெருமை போற்றும் பாங்கு. நாம் அனுபவிப்போம். ஸ்ரீ தூப்புல் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் தீப பிரகாசன் மங்களாசாசன மகோத்சவம் மண்ணு மகளாருக்கு அலங்காரமாம் மதுக்கச்சி திவ்யக்ஷேத்திரம் காசி முதலான நகரியெல்லாம் கார்மேனியருளாளர் கச்சுக்கொவ்வா என்று போற்றி புகழப்படும் திவ்யதேசம். இந்த திவ்யதேசம் பூமாதேவிக்கு ஓர் இடையணியாக மேகலையாக உள்ளதாம். காஞ்சி என்றால் வடமொழியில் இடையணி என்பது பொருள். எனவே அழகிய இத்திருத்தலம்
பூமியின் அலங்காரம். இதனருகே அமைந்துள்ள மற்றொரு திவ்யதேசம் ஸ்ரீ தூப்புல், தூய்மையான தர்ப்பங்கள் நிறைந்த ஊர். அந்தணர்கள் வெள்விச் சடங்குகளை செய்வதற்கு பயன்படும் ஒருவித புல் தர்ப்பம் எனப்படுகின்றது. அவைகள் நிறைந்திருப்பதாலும் இதற்கு தூப்புல் என்னும் பெயர் ஏற்பட்டது. இங்கு எழுந்தளியுள்ள எம்பெருமான் தீப பிரகாசன். 108 வைணவ திருத்தலங்களில் இவ்வெம்பெருமானும் ஒருவன். தீபம் என்றால் ஒளி என்பது பொருள். பிரகாசம் என்பதும் ஒளியே. எனில் பகவானுக்கு தீப பிரகாசன் எனும் பெயர் எதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்தால் உபனிஷத் கூறும் உன்னதமான ஓர் உண்மை பொருளை நாம் அறியலாம். எம்பெருமான் தன்னொளியால் தீபங்களுக்கும் ஒளி தருகிறான். ஒளியுள்ள பொருள்கள் இவன் அனுகிரகத்தினாலேயே மேன்மை பெறுகின்றன. இன்றைய தினம் உத்தமமான புரட்டாசி திருவோண நன்னாள். தீப பிரகாசனின் திருவடி நிழலில் பிறந்த தேசிகோத்தமனின் பிறந்த நாள். திருநக்ஷத்திர தினம் என்று மகான்கள் இதனை கொண்டாடுகின்றார்கள். நாம் இப்பொழுது தூப்புலில் சுவாமி ஸ்ரீ தேசிகன் சன்னதியில் அவதார மண்டபத்தில் ஹயக்ரீவனுடன் சுவாமி எழுந்திருளும் அற்புத காட்சியை சேவிக்க காத்திருக்கிறோம். நதெய்வம் தேசிகாத்பரம் என்று அவனை கொண்டாடுகின்றோம். வாக்கிற்கு அதிதேவதை ஹயக்ரீவன், சரஸ்வதி, வியாசர், தட்சிணாமூர்த்தி என்று உலகில் கல்வி கடவுளாக போற்றப்படுபவர்கள் ஹயக்ரீவனின் அனுகிரகம் பெற்றே விளங்குகின்றனர். சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஹயக்ரீவமூர்த்தியை உபாசித்து அனுகிரகம் பெற்றார். தாம் எழுதிய அதிகார சங்கிரகம் என்னும் அழகிய தமிழ் நூலில் வெள்ளை பரிமுக தேசிகராய் விரகால் அடியோ உள்ளத்தெழுதியது ஓலையிலிட்டனம் யாம் இதற்கல் என்று தன் இதயத்தில் ஹயக்ரீவன் அமர்ந்து தன்னை எழுதும்படி பணித்தான் என்கின்றார். இதோ தேசிக சார்வபௌமன் தோலையில் ஒப்புயர்வற்ற ஓர் அழகுடன் தன் அவதார திருமாளியில் எழுந்தருளியுள்ளார். சாக்ஷாத் வைகுண்டநாத நிஜசுத நிகமால் தார்ய வேஷோத்யடோலாரூட கிம் புத்திர ஆத்மேத்யவிதச நிகமாத் பாதி கிம் தாதிருகாரியா. சாக்ஷாத் ஸ்ரீ வெங்கடநாதனே இவ்விதம் டோலையில் சேவை சாதிக்கின்றானா என்று அனைவரும் ஆச்சரியப்படுகின்றனர் என்பதாக சுவாமி ஸ்ரீ தேசிகனின் டோலோத்சவத்தை ஸ்ரீமத் அகோபிலவனம் 37வது பட்டத்தை அலங்கரித்த பிள்ளைப்பாக்கம் ஸ்ரீமத் அழகேசிங்கர் அற்புதமாக வர்ணித்துள்ளார். இப்பொழுது நாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவனுக்கும் சுவாமி தேசிகனுக்கும் அவதார திருமாளிகையில் திருமஞ்சனம் நடைபெறுகின்றது. பரி என்றால் குதிரை. பரிமுகப் பெருமான் ஹயக்ரீவன். வடமொழியில் முகம் என்றால் வாய் என்றும் பொருளுண்டு. எனவே பரிமுகப் பெருமாள் இப்பொழுது நம் ஸ்ரீ சுவாமி தேசிகன். எப்படியெனில் பரியை, அதாவது ஹயக்ரீவனை தன் நாவில் கொண்டவர் என்று பொருள். ஆகையால் ஸ்ரீ சுவாமியை பரிமுகப் பெருமாள் என்று நாமும் கொண்டாடலாமே. எம்பெருமான் உறங்கும் பெருமாள், ஆச்சாரியன் உலாவும் பெருமாள். ஆகையால் உலாவும் பெருமாளான சுவாமி தேசிகனே நமக்கு தஞ்சம். இதோ ஹயக்ரீவனுக்கும் சுவாமி தேசிகனுக்கும் பாலில் திருமஞ்சனம் நடைபெறுகின்றது. ஒரு சமயம் சுவாமி ஸ்ரீ தேசிகன் திருவேந்திரபுரத்தில் இருந்து கிளம்பி காஞ்சிபுரம் சென்று கொண்டிருந்தார். வழியில் இரவில் ஒரு இல்லத்தின் திண்ணையில் சற்று சயனித்துக் கொண்டார். அது ஒரு தானிய வியாபாரியின் இல்லம். நடுஇரவில் வியாபாரி ஓடி வந்து சுவாமியரிடம், சுவாமி, உமது குதிரை என்னுடைய தானியங்களை தின்கின்றது என்று சொன்னான். சுவாமிக்கோ ஒன்றும் புரியவில்லை. தன்னிடம் ஏது குதிரை என்று யோசித்து பின்னர் இது சாக்ஷாத் ஹயக்ரீவனின் திருவிளையாடலே என்று உணர்ந்து அவ்வியாபாரியிடமிருந்து சிறிது பாலை வாங்கி மனதினால் பகவானை பிரார்த்தித்தார். பரிமுகப் பெருமானும் மிகுந்த சந்தோஷத்துடன் வந்து பாலமுது செய்தார். அன்று அவரளித்த பாலை தானுண்ட பூரிப்பு தோன்ற இன்று
தன் பக்தனுடன் சேர்ந்து சரியாசனத்தில் பாலில் திருமஞ்சனம் கண்டருடுகிறான். ஹயக்ரீவ பெருமானே, எங்கள் அஜ்ஞானத்தை ஒழித்தருளும், தேன் பெருகும் வாக்குகளை எமக்கு தந்தருளும். எம் ஆச்சாரிய வள்ளலின் அனுகிரகத்துடன் உமது பாதம் பணிகிறோம். எங்கள் பாவங்களை தொலைத்து உன் பதத்தை காட்டியருளும். இதோ தேசிகனின் ஒப்பற்ற திருமேனியின் அழகு, தூமுருவல் கொண்ட முகமும், கமலங்கள் போல் மலர்ந்த திருக்கண்களும், இராமானுஜ சித்தாந்த விஜயத்வஜங்கள் போன்று விளங்கும் உயர்ந்த ஊர்த்வ புன்றங்களும், சிஷ்யனுக்கு வெகு சுலபமாக எம்பெருமானை காட்டித்தரும் நல் உபதேசங்கள் தோன்றிடும் திருக்கையின் உபதேசமுத்திரையும், முப்புரி நூலும், அங்கைதனில் அழகுடன் ஏந்தியுள்ள ஸ்ரீகோஷமும் சேவிக்கும் மடியார்களின் உள்ளத்தில் ஆனந்த அலைகளை உண்டு பண்ணுகின்றது. வினைகாள் உமக்கினி வேறோரிடம் தேட வேண்டும் என இச்சினமே விமுல் போல் சிதைக்கும் வகை இங்கு அரிது கண்டீர் எனனில் ராமானுஷமுனியுள் நுரை சேரும் தூப்புல் புனிதர் எல் புந்தியில் புகுழ்ந்து திகழ்ந்து பொருந்தினரே. ஏ பாவங்களே, உங்களுக்கு இனி நானிடமில்லை. ஏனெனில் ராமானுச முனிவரின் ஸ்ரீசுக்திகள் குடிகொண்ட கோயிலாம் சுவாமி ஸ்ரீ தேசிகன் இப்பொழுது என் மனதில் வாசம் செய்கின்றார். எனவே நீங்கள் வேறிடம் பார்த்து இனி குடி புகரலாம் என்று தூப்புல் பிள்ளையந்தாதியில் குமார நாயனாச்சாரியார் சுவாமி தேசிகனின் பெருமையை போற்றி புகழ்ந்து பாடுகின்றார். தேசிகனின் அடியார்கள் இருபுறமும் சாமரங்கள் வீச அலங்கார திருமஞ்சனம் அத்தியுதமாக நடைபெறுகின்றது. ஹயக்ரீவனுக்கு செய்யும் திருமஞ்சனம் சுவாமி தேசிகனின் சிரசில் விழுந்து பக்தர்களாகிய நம்மை பரிசுத்தமாக்க பாய்ந்தோடி வருகின்றது. ஆச்சாரியன் எம்பெருமான் எனும் இருவர் சம்பந்தம் பெற்றதால் கங்கையினும் புனிதமான தீர்த்தம் இது. இருபுறமும் உயர்ந்த வேத விற்பன்னர்கள் ஸ்ரீசூக்தம், புருஷ சூக்தம், சுவாமி தேசிகன் விஷயமான ஸ்தோத்திரங்கள் முதலியவற்றை அனுசந்தானம் செய்கின்றார்கள். ஜய விஜயி பவா கும்பகாரத்தியில் குதூகலமாய் லக்ஷ்மி ஹயக்ரீவனும் சுவாமி ஸ்ரீ தேசிகனும் சேவை சாதிக்கின்றார்கள். காண்டம் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறிட இன்றே வாங்கிடுவீர். முதன்முறையாக தமிழில் உபன்யாசமாக MP3 CD வெளிவந்துள்ளது. விலை ரூபாய் 140 மட்டுமே. இது ஒரு லோட்டஸ் ஆடியோ வெளியீடு. ஆஸ்திகர்களுக்கு ஒரு நற்செய்தி. முதன்முறையாக ஸ்ரீ வேதாந்த தேசிகர் ஸ்தோத்திர பாடங்களை தமிழ் அர்த்தத்துடன் வெளியிடுவதில் லோட்டஸ் ஆடியோ பெருமை கொள்கிறது. டாக்டர் MVA சுவாமியின் அழகிய உச்சரிப்பில் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அர்த்தத்துடன் அனுபவிக்கலாம். இப்பொழுது மங்களாசாசனத்திற்காக தூப்புல் மாபுருடன் அஞ்சலி ஹஸ்தத்துடன் சேவை சாதிக்க இருக்கின்றார். அஞ்சலி என்றால் இருகரம் சேர்த்து கூப்புதல் என்பது பொருள். அ என்றாலேயே பகவான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் என்றர்த்தம். ஜலயதி அதாவது இருகரம் குவித்தால் எம்பெருமான் நம்மீது இரக்கம் கொண்டு எத்தகு கொடிய பாவம் செய்தவனையும் ரட்சிப்பானான். எனவே அடியார்கள் எவ்விதம் எம்பெருமானை அணுகுவது என்று தெரியாமல் அல்லலுறும் பொழுது நம் ஆச்சாரிய சார்வபோமன் அஞ்சலி ஹஸ்தத்துடன் சேவை சாதித்து பகவானை தொழுதிடும் வழியை நமக்கு உபதேசிக்கின்றார். சுவாமி ஸ்ரீ தேசிகன் அஞ்சலி வைபவம் என்னும் அற்புத கிரந்தத்தை நமக்களித்த ஆச்சாரியனல்லவா? அவர் ஸ்ரீசுக்திகளை சதாச்சாரியரிடமிருந்து கற்காதவர்களுக்கு இதன் பெருமை புலனாகாது. இதோ தீப பிரகாசன் திருமகள் கேள்வனாக தாயாருடன் சேவை சாதிக்கின்றான். குழந்தையின் பிறந்த நாளை பெற்றோர்கள் குதூகலத்துடன் கொண்டாடுவது போன்று
தன் செல்ல குழந்தையான தேசிகனுக்கு அனுகிரகம் செய்ய திவ்யமான திருவாபரணங்கள் சாற்றிக்கொண்டு சேர்த்தியில் நேர்த்தியாக எழுந்தருளியுள்ளான். சந்நிதி பிரதட்சிணமாக சுவாமி இப்பொழுது எழுந்தருளிகின்றார். குற்றமற்ற இவ்வடியார் குழாங்களை கண்டு வணங்குவோம். இவர்கள் தேசிக பக்தர்கள். நதெய்வம் தேசிகாத்பரம் என்று, தேசிகனிடம் மேலான தெய்வம் இல்லை என்று சத்தியம் செய்பவர்கள், தீதிலா நல்லோர் திரள் என்று கொண்டாடப்படுபவர்கள், வாழியருளாளர் வாழியணியத்திகிரி வாழியதிராசல்வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடல் மற்றொன்றை அரணாக கொள்ளாதார் அன்பு என்று சுவாமியே இத்திரளுக்கு மங்களாசாசனம் செய்துள்ளார். தேசிகனின் திவ்யாவதாரத்தை சித்தரிக்கும் சிறப்பான காட்சிகள் இங்கே சன்னதியில் வரையப்பெற்றுள்ளன. பிரம்மச்சாரிக்கு ஸ்வர்ணம் அளித்தது, வரதனை மங்களாசாசனம் செய்ய எழுந்திருவது, நடாதுரம்மாளாலே அனுகிரகிக்கப்படுவது, அப்புள்ளாரிடம் காலக்ஷேபம் செய்வது, கருடன் ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசிப்பது, ஹயக்ரீவ சாட்சா்காரம் திருவகீந்திரபுரத்தில், மந்திரவாரியை வெற்றி கொள்வது, சுதர்சனாஷ்டகம் அருளி செய்வது என பல காட்சிகள் இங்கே நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றன. இப்பொழுது தீப பிரகாசனிடமிருந்து அருளப்பாடிட்டு சுவாமிக்கு விசேஷ மரியாதைகள் நடைபெறுகின்றன. தன் குழந்தைக்கு வாஞ்சையுடன் திவ்ய தம்பதிகள் அனுகிரகம் செய்யும் அற்புத காட்சி. பகுமானங்கள், விளக்குளி எம்பெருமான் உடுத்து களைந்த பீடகவாடை முதலியவைகள் சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன. வைகானச ஆகம அர்ச்சகர்கள் ஸ்ரீஷட்டாரியையும் புஷ்ப மாலைகளையும் சத்ர சாமர வாத்திய கோஷங்களுடன் எழுந்தருள பண்ணி வந்து பரிவட்டத்துடன் சுவாமிக்கு அருளப்பாடிட்டு இங்கே சாற்றுகின்றார்கள். ஏராந்தத்தினால் தேடப்படும் ஓர் ஒப்புயர்வுற்ற உன்னதமான வஸ்து வேகவதி நதிக்கரையில் எழுந்தருளியிருந்து நமக்கு சேவை சாதிக்கின்றது என்று சரணாகதி தீபிகையில் சுவாமி அனுசந்தித்ததை அடியார் குழாங்கள் தொண்டை மண்டல வேதியர் உயர்ந்த கண்டஸ்வரத்துடன் அனுசந்தானம் செய்கின்றார்கள். தீபப்பிரகாசன் சன்னதி பிராகாரத்திற்குள் மூலவர மங்களாசாசனத்திற்காக ஸ்ரீ தேசிகன் எழுந்தொழுகின்றார். ஆண்டாள் சன்னதியை சேவித்து பிரதட்சிணமாக தேசிகனின் புறப்பாடு. அம்மா கோதா பிராட்டியே, உன் கார்ச்சிலம்பின் இனிய நாதம் போன்று நிறைந்த இனிய சொற்களை எனக்கு தந்தருள்க. இதனால் உன் பிராணநாயகனான எம்பெருமான் என்னிடம் கருணை கொள்வான் அல்லவா என்று கோராஸ்துதியில் சுவாமியின் அனுபவம். அழகியதான கோஷ்டி, விலக்ஷணமான ஓர் ஸ்ரீவைஷ்ணவ திரள், பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் என்று ஆழ்வார் இதனைத்தான் மங்களாசாசனம் செய்தாரோ என்று எண்ணத் தோன்றுகிறது. கருணைக்கு உறவிடமாகிய மரகதவல்லி தாயாரின் திருவடி தொழுகின்றார் தூப்புள் மாபுருடன். அம்மா பெரிய பிராட்டியே, நீ எனது தாய், எம்பெருமான் வாசுதேவன் எனது தந்தை, உங்கள் இருவரின் கருணைக்கு பாத்திரமாக பிறந்த குழந்தை நான். மகான்களின் நடுவில் சத்சங்கத்தில் சேர்க்கப்பட்டுள்ளேன். இனியும் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ கேட்பதை போன்று புன்னகை பூக்கின்றாயே என்பதாக சுவாமி ஸ்ரீஸ்துதியில் தாயாரின் பெருமையை பேசுகின்றார். கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே என்றென்றோ மகான்கள் போற்றுகின்றனர். சரணாகதி தீபிகை என்னும் ஸ்தோத்திரத்தில் மற்றொரு அனுபவத்தையும் நாம் இப்பொழுது பார்ப்போம். விளக்குளி எம்பெருமானே, உன் திருமேனி மரகதமணியைப் போன்று காந்தியுடையதாயினும் வேகவதி ஆற்றில் தாமரை மலர்களில் விளையாடிக் கொண்டிருந்த தாய் மரகதவல்லி தாயார் அன்புடன் உன்னை தழுவிக்கொண்டாள். அவள் திருமேனியின் ஒளி உன்னை தீபப்பிரகாசனாக்கியது. தீபப்பிரகாசன் சந்நிதியினுள் எழுந்தருளி மூலவர் மங்களாசாசனம் செய்த மகிழ்ச்சியில்
மகோன்னதமான கம்பீரத்துடன் மறைமுடி தேசிகனார் தற்பொழுது எழுந்தருளுகிறார். அருள் தரும் அரண தேசிகனே, எங்கள் தூப்புல் தேவே, ஒரு கவிதார்க்கிக சிம்மமே, விஜயீ பவ விஜயீ பவ விஜயீ பவ. இனி கோவில் திருமலை, பெருமாள் கோவில், திருவகீந்திரபுரம், சம்பத்குமாரன் முதலிய எம்பெருமான்களை குறித்து திக்குகளில் மங்களாசாசனம். ஹே வரதா, ஸ்ரீரங்கம், கரிகிரி, திருமலை முதலிய ஸ்தானங்களில் உன் அடியாருக்கு நேரிடும் அல்லல்களை களைந்து ஸ்ரீ வைஷ்ணவ சங்கத்தையும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அன்பையும் வளர்த்தருளும் என்று வரதராஜனை பிரார்த்திக்கின்றார். பிறகு மீண்டும் அவதார மண்டபத்திற்கு எழுந்தருளியாகிறது. இங்கு சுவாமி ஸ்ரீ தேசிகன் அனுஷ்டானம் செய்த அழகிய நடவாபி என்னும் திருக்கிணறு உள்ளது. இனி பேரருளாளன் பகுமானத்துடன் சுவாமிக்கு அனுப்பி வைத்த தங்கப்பல்லக்கில் சுவாமியின் புறப்பாடு. சுவாமி ஸ்ரீ தேசிகனின் பிரிய சிஷ்யரான பிரம்மரந்திர பிரகார சுவாமியால் நிர்மாணம் செய்யப்பட்ட பரகால மடத்திற்கு முதலில் எழுந்தருளி ஹயக்ரீவனை சேவித்து அங்குள்ள தமது திருக்குமாரரான நயனாராச்சாரியார் சுவாமிக்கும் பிரம்மரந்திர பிரகால சுவாமிக்கும் அனுகிரகம் செய்து பின்னர் காஞ்சிபுரத்திற்கு வரதனை சேவிக்க சுவாமியின் புறப்பாடு. உயர்ந்ததான தங்கப்பல்லக்கில் சுவாமி கம்பீரமாக எழுந்தருளியுள்ளார். இன்றைய தினம் பல்லக்கு, வாத்தியம், குடை, சாமரம் என அனைத்தும் பேர் அருளாளன் சுவாமிக்கு அளிக்கும் பரிசுகள். தீப பிரகாசன் மங்களாசாசனம் முடித்து அகன்று விசாலமான ராஜவீதிகளில் பேரருளாளன் வரதனை சேவிக்க பேரவா கொண்டு சுவாமி புறப்படுகின்றார். ஜோடி ஜோடியாக வெண்கொற்ற குடைகள் கம்பீரமாக முன்னே கட்டியம் கூறுகின்றன. மகாலட்சுமியின் மனமுகக்கும்படி கைங்கரியம் செய்பவர்கள் எல்லோராலும் கொண்டாடப்படும் மேன்மை பெறுவர் என்பதற்கேற்ப இனிய வாத்தியங்களுடனும் வான வேடிக்கைகளுடனும் உபயவேத கோஷ்டியுடனும் இருபுறமும் அடியார்கள் கட்டியம் கூறி உத்தரவேதியுள் வந்துரித்த செய்யவன் மேவிய சீர் அருளாளரை சேவிக்க எழுந்தருளுகின்றார். அசைந்தாடும் பல்லக்கு, அடியார்கள் தேசிகா தேசிகா என்று உற்சாக குரல் கொடுக்கின்றனர். வழியில் ஆங்காங்கு பல பக்தர்கள் சேர்ந்து கொள்கின்றனர். குலுக்கி குலுக்கி எழுந்தருளும் அழகு நம் இதயத்திரையில் என்றுமே விளங்க வேண்டும். எங்கும் எப்பொழுதும் வரதராஜசுவாமியின் சன்னதி தெருவிற்கு வந்தாகிவிட்டது. இனி இங்கிருந்து பெருந்திரளான பாகவதர் குழாம் தேசிகனுடன் கூடி வரதனின் வைபவத்தை அனுபவிக்கப் போகின்றனர். அருள் தரும் அரணதேசிகனே, எங்கள் தூப்புல் தேவே, ஒரு கவிதார்க்கிக சிம்மமே, வாதியர் வாழ்வருத்தாய், இரு கையும் கூப்பி உரைக்கும் இவ்விண்ணப்பம் ஒன்று கேளாய், உருவவெனக்கருளாய் என்றும் உள்ளமுள் தொண்டராயே. சுவாமி ஸ்ரீ தேசிகன் வரதராஜ பெருமாள் மங்களாசாசனத்திற்கு எழுந்தருளும் வைபவத்தை நாம் தற்பொழுது அனுபவித்து வருகின்றோம். அருள்மிகு ஸ்ரீ தேவராஜ சுவாமி தேவஸ்தானம், சுவாமி தேசிகன் உயர்ந்த பல்லக்கில் உய்யாரமாக உள்ளே நுழைகின்றார். இதோ அத்தமான ராஜகோபுரம். சுகலேசமென்னியதோர் சூழ்வினை தீர்க்க துணிந்தயனார், அகலாத அல்முடல் கொண்ட அயமேர வேள்வியின் மேல் புகலோங்கு பொன்மலை என்னதோர் புண்ணிய கோட்டியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே என்று வரதன் விஷயமாக தேசிகோத்தமரின் மங்களாசாசனம். அதிவிலட்சணமான ஸ்ரீ வைஷ்ணவ கூட்டம். இவர்கள் தேசிக பக்தர்கள், எம்பெருமான் திருவுள்ள முகக்க கைங்கரியம் செய்பவர்கள். அத்திகிரி அருளாளப் பெருமாள் வந்தார், ஆனை பரிதேரின் மேல் அழகர் வந்தார் என்று வரதனின் திருச்சின்ன ஓசை இனிமையை பாடிய தேசிகனுக்கு பரிசாக வரதராஜனின் திருச்சின்னம் கட்டியம் கூறி வரவேற்கின்றது. ராகவசிம்மனான ராமல் மிதிலைக்கு சென்ற பொழுது
மிதிலை நகர மாளிகைகளில் பட்டொளி வீசி பறந்த கொடிகள் கையசைத்து மகிழ்ச்சியுடன் வரவேற்றனவாம். இன்று கவிசிம்மமாம் நிகமாந்த மகாதேசிகரின் வரவை உயர்ந்த ராஜகோபுரத்துடன் கூடிய திருமாளிகைகள் எதிர்நோக்கி காத்துள்ளன. இதோ ராஜகோபுரம். ஆம், தேவாதி ராஜகோபுரம். ஸ்ரீபாதம் தாங்குவோர் வெகு வேகத்துடனும் உற்சாகத்துடனும் ராஜகோபுரத்தினுள் பல்லக்கை எழுந்தள பண்ணி கொண்டு வருகின்றனர். அற்புதமான இவ்வேத கோஷ்டியின் வைபவத்தை நாம் வேறு எந்த திவ்யதேசத்திலும் சேவிக்க இயலாது. இவ்வுலகை புனிதமாக்கும் இவர்களின் ஸ்ரீபாத தோழி தொண்டை மண்டல வேதியர் வாழவே, தூய தென்மறை வல்லவர் வாழவே என்று நாம் இவர்கள் புகழ் பாடுவோம். திருக்கோயில் வளாகமே தற்பொழுது பரபரப்பாகிவிட்டது. விண்ணை பிளக்கும் அதிர்வேட்டுக்கள், பல்வகையான வாத்தியங்கள், வாகன மண்டபம் எனப்படும் கோவில் தேசிகன் சன்னதியுள் எழுந்தருளியுள்ள தாத தேசிகனுக்கு மரியாதையாகின்றது. பாராயண கோஷ்டியும் முடிவு பெறுகின்றது. சுவாமி தேசிகனுக்கு தரிசன தாம்பூலம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. இனி ஸ்தோத்திர பாட்ட கோஷ்டி ஆரம்பம். துவஜஸ்தம்பம் பிரதட்சிணமாக தொண்டரடிப்படி எனப்படும் மண்டபத்திற்குள் எழுந்தொளியாகிறது. இம்மண்டபம் விஸ்வகர்மாவிற்கும் ஆச்சரியமளிக்கும் சிற்பக்கலைகள் கொண்டு விளங்குகின்றதா. ரத்னமயமான கற்கள் இம்மண்டபத்தின் நாற்புறமும் ஒளிவீசி புதிய ஜன்னல்களைப் போன்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்குகின்றதா. அழகிய இக்கற்பனையை ஸ்ரீ சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் ஏழாம் அங்கத்தில் சாதிக்கின்றார். இப்பொழுது யமுனை துறைவர் திருச்சுற்றில் தேசிகன் எழுந்தொழுகின்றார். இங்கிருந்தே புண்ணியகோட்டி விமானத்தின் மங்களாசாசனம். பின்னர் ராமன் சந்நிதிக்கு எழுந்தருளி அங்கு தீர்த்தம், மாலை, பரிவட்டம், ஷட்டாரி பெற்று ரகுவீரகத்தியம் ஸ்தோத்திரபாடம் சேவித்து அனந்தாழ்வான் சன்னதி, கரியமாணிக்க பெருமாள் சந்நிதிகளில் திவ்ய சேவை. இத்திருச்சுற்றுக்கு மடைப்பள்ளி பிராகாரம் என்னும் மற்றொரு பெயர் உண்டு. இதில்தான் அழகியதான ஆயிரம் கால் மண்டபமும் உள்ளது. வேறெந்த திவ்யதேசத்திலும் இல்லாத ஓர் வைபவமாக மடைப்பள்ளியினுள் சென்று அங்கு மடைப்பள்ளி நாச்சியாரை தேசிகன் அனுபவிக்கின்றான். யதிராஜரான ஸ்ரீபாஷ்யக்காரரின் பிரியசிஷ்யரான மடைப்பள்ளி ஆச்சாரின் வழிவந்த தன் மாமாவான அப்புள்ளாரினால் சகல சாஸ்திரார்த்தங்களையும் பெற்றவரல்லவா. எனவே அந்த அபிமானம் தோற்ற திருமடைப்பள்ளியுள் மடைப்பள்ளி நாச்சியார் மங்களாசாசனம், தாயார் சன்னதியின் கல்யாண கோடி விமானத்தை சேவித்து, கண்ணன் சன்னதியும் சேவித்து தாயார் சன்னதி உள் நுழைகின்றார் சுவாமி ஸ்ரீ தேசிகன். இங்குதான் ஸ்ரீஸ்துதி என்னும் அழகிய ஸ்தோத்திரத்தை இயற்றி கனகதாரை, அதாவது காசுமலை பொழியச் செய்தார். பெருந்தேவி தாயார் தன் பிள்ளையின் வைபவம் காண வழிமேல் விழிவைத்து காத்திருக்கிறார். இவள் மங்களங்களுக்கெல்லாம் மங்களமானவள். ஒப்பற்ற கருணைக்கடல், தன்னடியார் குற்றம் காணாதிருப்பவள். தாயே பெருந்தேவி, ஜீவன் தன் ஆத்மாவாகிய ஹவிஸை, அதாவது ஹோமகுண்டத்தில் சேர்க்கப்படும் பொருள் ஹவிஸ் என்னப்படும். ஜீவன் தன் ஆத்மாவாகிய ஹவிஸை எம்பெருமானும் நீயுமாகிய அக்னியில் சேர்க்கிறான். அதாவது உங்கள் இருவரின் திருவடிகளில் தன் ஆத்மாவை சமர்ப்பிக்கிறான். எனவே நீங்கள் இருவரும் எப்போதும் எங்களின் தெய்வங்கள் என்று வரதனையும் பெருந்தேவி தாயாரையும் போற்றி புகழ்கிறார். நாமும் ஸ்ரீஸ்துதி சேவித்து நன்மை பல பெறுவோம். இங்கு தீர்த்தம், ஷட்டாரி, அருளப்பாடுடன் கோஷ்டி நடக்கிறது. கஞ்ச திருமங்கை உகக்க வந்தவரல்லவா நம் சுவாமி
பின்பு கருடன் சன்னதியில் கருட தண்டகம் ஸ்தோத்திர பாடம் ஆகி அழகிய சிங்கப்பிரானாம் ஸ்ரீ நிருசிம்மன் வேகவதியின் கரையில் இனிதமர்ந்த நிலையை கொண்டாடுகின்றார். குழந்தையான பிரக்லாதன் சொன்ன வாக்கை காப்பாற்ற அந்தியம்போதில் அறிவுருவானவன் ஸ்ரீ நிருசிம்மன். அவனை பெற்றெடுத்த ஒரு கம்பம் தவிர்த்து மற்றைய அண்ட சராச்சரங்கள் அனைத்தும் இன்னும் எம்பெருமானை வயிற்றில் கொண்டு பேறுகாலத்தை எதிர்நோக்கியுள்ளனவா. என்னே ஸ்ரீ தேசிகரனின் திவ்யானுபவம். ஆண்டாள் சன்னதி மரியாதையாகி பகவானின் படைத்தளபதி ஸ்ரீ சேனை முதலியார் சன்னதியில் அருளப்பாடு. இப்போது ஹஸ்திகிரி மலை அடிவாரத்திற்கு சுவாமி எழுந்தருளியாகிவிட்டது. பகவான் எழுந்தருளியுள்ள மலையை நாம் முதலில் வணங்க வேண்டும். வேகவதி ஆற்றின் கரையில் திராவிட தேசத்திற்கோர் கலங்கரை விளக்கமாக இவ்வத்திமாமலை விளங்குகின்றது. இதன் அழகிய சிகரத்தில் வரதன் என்னும் ஓர் ஒப்பற்ற தெய்வம் அருள் பாலிக்கின்றது. 24 தத்துவங்களை குறிக்கும் 24 படிகள் ஏறி சென்றால் 25 தத்துவமான ஜீவன், அதாவது நாம், 26 தத்துவமான வரதனை சேவிக்கலாம். கச்சிவாய்த்தான் மண்டபத்தில் குரு பரம்பரையை வணங்கி பின்னர் அருள்வரதர் நிலை இலக்கில் அம்பு என நான் அமிழ்ந்தேனே என்று அருளாளன் திருவடிகளில் சுவாமி அமிழ்ந்திடுவார். கர்ப்ப கிரகமாக இருப்பதால் அத்திவ்ய சேவையை நேயர்கள் அடுத்த வருடம் சென்று நேராக கண்டு கழித்திட வேண்டுகிறார். மோட்சமடைவதற்கு இஜீவன் அருளாளன் திருவடிகளில் அடைக்கலம் அடைவதை தவிர்த்து வேறோர் வழியில்லை என்று நமக்கு உபதேசித்து தாமும் அனுஷ்டித்து காட்டுகிறார் தூப்புல் குலபதி. ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறிட இன்றே வாங்கிடுவீர் முதன்முறையாக தமிழில் உபன்யாசமாக MP3 CD வெளிவந்துள்ளது. விலை ரூபாய் 140 மட்டுமே. இது ஒரு லோட்டஸ் ஆடியோ வெளியீடு. ஆஸ்திகர்களுக்கு ஓர் நற்செய்தி. முதன்முறையாக ஸ்ரீ வேதாந்த தேசிகர் ஸ்தோத்திர பாடங்களை தமிழ் அர்த்தத்துடன் வெளியிடுவதில் லோட்டஸ் ஆடியோ பெருமை கொள்கிறது. டாக்டர் MVA சுவாமியின் அழகிய உச்சரிப்பில் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அர்த்தத்துடன் அனுபவிக்கலாம். மலை மீது தேவப்பெருமாள் பகுமானங்கள் பெற்று சுவாமி திரும்பி எழுந்தருளும் அத்புத திருக்கோலம். மங்களாசாசனமான மகிழ்ச்சியில் தேசிகனும் அவரை அனுக்கிரகம் செய்த பூரிப்பில் தேவாதிராஜனும் எழுந்தருளும் திவ்ய சேவை. உயர்ந்த திருவாபரணங்களை சாற்றிக்கொண்டு ஒய்யாரமாக வரதனின் எழில் திருக்கோலம். இதனை நம் சுவாமி அனுபவிக்கும் பாங்கை பாரீர். ஹஸ்திகிரியில் வரதன் உபயநாச்சிமார்களுடன் எழுந்தருளியுள்ளது ஓர் ஆண் அன்னப்பறவை தன் பேடைகளுடன் கூடியிருப்பதையும் மிக பெரும் ரத்னமலையில் ஓர் பெரிய அருவி இருபுறமும் சிறு அருவிகள் பாய விளங்குவதையும் கம்பீரமான ஆண் யானை இரண்டு பெண் யானைகளுடன் விளங்குவதையும் ஓர் மரம் இருகத்தழுவ பெற்ற இரண்டு கொடிகளுடன் கூடியதாகவும் வர்ணிக்கின்றார். பேரருளாளரை சேவித்த ஆனந்தம் சுவாமி தேசிகனின் திருமேனியில் மயிர்கூச்சுகளாகவும் ஆனந்த பாஷ்பங்களாகவும் விளங்குகின்றன. ஆடியாடி வரதன் தன்னை நாடி வரும் பக்தர் குழாங்களுக்கு சேவை சாதிக்கின்றான். இத்திவ்ய சேவையை கவிதார்க்கிக சிம்மம் கோபால விம்சதியில், அதாவது கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கும் சமயத்தில் கூறுகிறார். அழகிய மயில் தோகையை திருக்குழல் கற்றையில் அணிந்தவனும் கோபஸ்திரீகளாகிய தாமரை மலர்வதற்கு சூரியன் போன்றவனும் நல்ல வாலிபப் பருவத்தில் உள்ளவனுமான இக்கண்ணனை என் இதயமாகிய சுவற்றில் யார் எழுதியது என்று அதனை புலப்படுத்துவதே இம்மகோத்சவம். மலையாள நாச்சியார் சன்னிதியில் மங்களாசாசனம். அடியார்கள்
இனிமையான நாத ஒலிக்கு ஏற்ப அசைந்து அசைந்து எழுந்திரள பண்ணுகின்றனர். இவர்கள் ஸ்ரீபாத கைங்கரியத்தில் தேர்ந்தவர்கள். இனி ஸ்ரீ சுவாமி வரதனின் வடிவழகை பின்னழகை சேவிக்கின்றார். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் ஷேர் குழை இருபாடு இலங்கியாட கொண்டையில் சுற்றிய பூச்சரத்தின் நேர்த்தி என்ன அதில் வெகு அழகாக மெலிதாக கோர்க்கப்பட்ட சிறு சங்கிலியின் காந்தி என்ன புஜபந்தம் எனப்படும் வங்கிகளின் வடிவழகு என்ன இடையணியாம் மேகலியின் எழிர்கோலம் என்ன சர்வபூஷண பூஷணார்கனான வரதனின் வடிவழகை கண்டுதான் மயர்வர மதிநலமருளப் பெற்ற ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் என அனைவரும் மோகத்தை அடைந்தனராம். விசேஷமான இவ்வுற்சவத்தை சேவிக்க வெண்ணிலவும் மேகத்திரைகளிலிருந்து விடுபட்டு மோகத்தை அடைகின்றது. இப்போது அபிஷேக மண்டபத்தில் பிரியாவிடை ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபூமரான சுவாமிக்கு வரதனளிக்கும் பகுமானம் சங்கல்ப சூரியோதயம் முதலான தேசிக ஸ்ரீ சுக்திகளிலிருந்து தேசிகனருடைய ஸ்தோத்திரங்களே இன்று அவர் விஷயமாக அனுசந்தானம் செய்கின்றனர். வாதாசனரிவரண வருமாபாஷ்யம் வகை பெருநாள் வகுளாபரண பெருமாள் தமிழில் வாசியரில் திடுநாள் வேதாபேதம் பிரமம் என வகை பிரமம் தெளிவித்திடுநாள் பேச்சொன்னுக்கு சததூஷணையை பேசிய தேசிகனாள் தீதாகிய பல மாயக்கலைகளை திக்கன வெல்றிடுநாள் திக்கட்டும் புகழ் ஸ்ரீபாஷ்யத்தை தெளிய உரைத்திடுநாள் ஓதாதோதும் வேதால் தார்யல் உதயம் செய்திடுநாள் உத்தமமான புரட்டாசி திருவோணமெல்லும் திருநாளே. தால் சூடிக்கொண்டிருந்த ஒரே ஒரு சரத்தையும் வரதல் தேசிகனுக்கு பகுமானிக்கின்றான். வாத்தியங்கள் முழங்க சுவாமி யமாந்த மகாதேசியனுக்கு புஷ்பவிஷ்டி நடைபெறப் போகின்றது. ஆஹா ஆஹா, என்ன அழகு, என்ன வைபவம், என்ன மகோன்னதமான காட்சி என்று அடியார் குழாங்கள் மெய்மறந்து வரதனையும் சுவாமி தேசிகனையும் மாறி மாறி சேவிக்கின்றனர். இனியும் மகோத்சவம் அடுத்த வருடம்தானே, அதுவரையில் என்ன செய்வது என்று வரதனும் தேசிகனும் தயங்கி தயங்கி செல்கின்றனர். பிரியா விடை என்னும் இவ்வைபவத்தை சேவிப்பவன் சுவாமி ஸ்ரீ தேசிகனின் ஸ்ரீசுக்திகளை அனுபவித்த பெருமை பெறுகின்றான். எனவே அவனுக்கு மோட்சம் நிச்சயம் என்று மகான்கள் அறுதியிடுவார்கள். அடியார் குழாங்கள் கண்களில் கண்ணீர் மல்க வரதா வரதா என்று வாய்ப்புலற்றியும் தேசிகா தேசிகா என்று உள்ளம் கரைந்தும் பிரியாவிடியை சேவிக்கின்றனர்.
பாடுறேன் அப்படியே எடுத்துருக்கீங்க நான் முடிச்சுக்கலாம். மண்டபத்தில் ஆஸ்ரித வத்சலனான வரதன் தொண்டரடிப்பொடியில் ஆச்சாரிய சார்வபௌமனான சுவாமி தேசிகன் இருபுறமும் ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி. இதை சேவிப்பவர்கள் மோக்ஷம் என்பது எங்கேயோ பரமபதம் அல்ல, தேசிகனடியார்களாகிய நாங்கள் இத்திவ்ய சேவையை சேவிக்கின்றோமே இதுதான் வைகுந்த வாழ்வு என்று சத்தியமிட்டு சொல்கின்றனர். சுவாமியும் சத்யம் ஷபே வாரணசைலநாத வைகுண்ட வாசேபி நமேபிலாஷஹா, ஹே வரதா, உன் அடியார்களோடு கூடிக்களித்து உன்னை உபாசிக்கும் இப்பெருமை பெற்ற எனக்கு மோட்சத்திலும் விருப்பு இல்லை என்று அருளி செய்தாரே. இப்பொழுது புஷ்கரணி பிரதட்சிணமாக வேணுகோபாலன் வராகன் ரங்கநாதன் சன்னதிகளில் செய்வித்து பின்னர் தோட்டத்தின் வழியாக சக்கரத்தாழ்வார் சன்னதியில் சேவை. எவரின் திருவாய்மொழி வகுல புஷ்பத்தின் வாசனையுடன் வேதங்கள் இளைப்பாருமிடமாக விளங்குகிறதோ அத்தகு பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வார் சன்னதியில் மங்களாசாசனத்துக்காக சுவாமி எழுந்தருளுகிறார். சுவாமி ராமானுஜர் சன்னதி தன் ஆச்சாரியர் விஷயமாக தேசிகன் யதிராஜ சப்ததி என்னும் ஸ்தோத்திரம் அருளியுள்ளார். குரு பரம்பரை என்பது ஓர் பெரிதான ரத்னமாலை, அதன் நடுநாயகக்கள் சுவாமி ராமானுஜர். இதனை காண்பிக்கும் முகமாக இன்றும் வரதராஜசுவாமி சன்னதியில் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நடுவில் நடுநாயகமாக ராமானுஜர் எழுந்தருளியுள்ளார். இப்பொழுது அற்புதமான புஷ்ப பல்லக்கில் தேசிகன் கம்பீரமாக மாடவீதி புறப்பாடு கண்டருளப் போகிறார். நாமும் இவ்வுற்சவத்தை சேவித்த மகிழ்ச்சியில் நேயர்களிடமிருந்து பிரியாவிடை பெறுகின்றோம். தொண்டருகக்கும் துணையடி வாழி, நின் தூமுருவல் கொண்டமுகம் வாழி, வாழி வியாக்கியா முத்திரக்கை வல் திருநாமம் வாழி, மணிவட முப்புரி நூல் கொண்டசீர் தூப்புல் குலமணியே வாழினில் வடிவே.